நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகள், பூச்செடிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்கறி செடிகளுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான வீடியோக்கள் இன்னுமே தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா நம்ம இன்னையிலேருந்து இந்த வீடியோக்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செடிகள் மாடித்தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து செலவுகள் அதிகமாகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் பராமரிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அது எதுவுமே கிடையாதுங்க. எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி மாடித்தோட்டங்களை வந்து எளிதாக அமைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுகளை வந்து சுத்தமாகவே கம்மி பண்ணலாங்க. இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டுகள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டுகள் அப்படின்னா இந்த வெங்காயத்தோல், அதே மாதிரி நம்ம சில பழங்கள் வாங்கி சாப்பிடுவோம், அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகள், அந்த கருவேப்பிலை வேஸ்ட்டு, கொத்தமல்லி வேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கைப்பிடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் போட்டுருங்க. பாட்டில் போட்டதோடு விடாமல் மண்ணையும் லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டுங்க அப்படின்னா அது ஒரு வாரத்துக்குள்ளே அப்படியே மக்கிருங்க. அந்த மக்குதல் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா செடிகள் வளர்ச்சிகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னுடைய மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே இயற்கையான உரங்கள் மட்டும்தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன். செயற்கையான உரங்கள், அந்த டிஏபி, யூரியா இந்த மாதிரி உரங்கள் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான காய்கறிகளை நம்ம பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு குளுமையாகவும் இருக்கும். இந்த மாதிரி மாடித்தோட்டங்கள் உங்கள் வீட்டில் அமையணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய பதிவுகளில் பார்க்கலாம். உங்களுக்கான சந்தேகங்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.